நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களில் கடைசி நிலை கிரகமான சனிக்கு வந்துட்டோம். இந்த தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தில் பத்தாம் பார்வை, சனியின் பத்தாம் பார்வை தன்னுடைய கும்ப வீட்டை பார்க்கும் நிலையில். சென்ற வீடியோவில் மகரத்தை சனி பத்தாம் பார்வையாக, அதாவது மேஷத்திலிருந்து நீச்சமாகி தன்னுடைய பத்தாம் பார்வையால் மகரத்தை பார்க்கும் சனி என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 12 லக்னங்களுக்கும் பார்த்தோம். இப்போது கும்பத்தில், அதாவது கும்பத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையாக ரிஷப வீட்டிலிருந்து சனி பார்க்கின்ற நிலைமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இதில் வேற இன்னொருத்தர் ஒரு இது சொல்லிட்டார். இடையில ஒரு 10 நாட்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த சீக்வன்ஸ் வரிசையெல்லாம் கொஞ்சம் தவறி போச்சு. சில என்ன வீடியோக்கள் போடுறேன்றது எனக்கே ஒரு நினைவில் வச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு 10 நாட் கேப்பு விழுந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு நாட்களும் அந்த இதை வீடியோக்கள் பேலன்ஸ் போட்டுட்டு கண்டிப்பாக ஃபில் பண்ணுறேன். அதனால் இந்த வாரத்திலேருந்து அடுத்தடுத்த தினசரி ப்ரீமியம் வீடியோக்கள் வரும். அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, சிம்மத்திலிருந்து சனி பார்வையை 2 முறை போட்டு விட்டீர்கள், கடகத்திலிருந்து சனி பார்க்கிறத போடலைனாரு. இதற்கடுத்த வீடியோவாக அதை போட்டுட்டு இந்த பார்வை அமைப்புகளை ஃபில் பண்ணிட்டு வேறொரு சூட்சுமமான நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறேன். தற்போது ரிஷபத்தில் இருக்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் கும்பத்தை பார்க்கின்ற அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு? பொதுவாக சனி வந்து பாப கிரகம். ஒரு பாப கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பது நல்லது. ஒரு திரிகோணம், ஒரு சுபர் தன்னுடைய வீட்டிற்கு திரிகோணத்தில் இருக்க வேண்டும். ஒரு பாபர் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்க வேண்டும். பாபர்கள் கேந்திரத்திலும் சுபர்கள் கோணத்திலும் இருப்பது நல்லது அப்படிங்கிற விதியை இங்கே பொருத்தி பார்த்து கொண்டு, பாபர்கள் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்தில், எந்த ஒரு பொதுவாகவே பாவக அமைப்பின்படி எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டிற்கு 6, 8, 12 மறையக்கூடாது இல்லையா? ஆக பாவ கிரகங்களான சனி செவ்வாய் சூரியன் தேவரையோடு, அதாவது தேவரை சந்திரன், ஒளி இழந்த சந்திரன், பாவியருடன் கூடிய புதன், இவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பதும், குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் தன்னுடைய வீட்டிற்கு கோணத்தில் இருப்பதும் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பேசிக்கான ஒரு விதி. அந்த அமைப்பின்படி இங்கே சனி பாபராகி தன்னுடைய பத்தாம் பார்வையால் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். இதில் இன்னொன்று முக்கியம், மிக மிக முக்கியமானது, சுபத்துவமாகி பார்க்கிறார். ஏனென்றால் ரிஷப வீடு அவருக்கு மிகவும் பிடித்த வீடு. சம உச்ச வீடுன்னு சொல்லுவோம். அதாவது துலாத்திலும் அவருடைய நண்பருடைய வீடான சுக்கிரன் வீட்டில் அவர் வந்து நட்பு நிலையை அடைகிறார். சனி உச்சமடைவது சரியான பலன்களை தராதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். சனி நீச்சமடைவதற்கும் உச்சமடைவதற்கும் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆட்சி, நட்பு நிலைமை. ஆக தன்னுடைய ஸ்திர வீடான கும்ப வீட்டை, கும்ப வீட்டிற்கு 4 வீட்டிலிருந்து அவர் 10 பார்வையாக பார்ப்பது அவர் லக்னாதிபதியாக வர்ற நிலைமையில நிச்சயமாக நல்லதுதான். சனி எப்போதுமே சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போது சுபத்துவம் அடைவார், கூடுதலாக அங்கே பாபத்துவம் அடைந்திருக்க கூடாது. அதாவது சனி ராகுவோடு சேர்ந்திருக்க கூடாது, செவ்வாயோடு சேர்ந்திருக்க கூடாது. மிக மிக முக்கியமாக அவருக்கு ஆகாத, அவரை எரிச்சல் ஊட்டும் கிரகமான சூரியனோடு சேர்ந்திருக்க கூடாது. இங்கே சூரியன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்களோடு இங்கே ரிஷபத்தில் இருந்தால் கூட, சனிக்கு நல்ல வீட்டில் ரிஷபமும் ஒன்று, ரிஷப வீட்டில் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திரத்திலேயே இருக்கின்ற, ஒரு வீட்டிற்கு கோணத்திலும் ஒரு வீட்டிற்கு கேந்திரத்திலும் இருக்கின்ற இந்த கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற சுபத்துவமாகி இருக்கு. அதாவது ரிஷபத்தில் இருக்கிறதே சுபத்துவம் தான், சுக்கரனோட வீட்டில் இருக்கு அதுவே சுபத்துவம் தான். கூடுதலாக வளர்பறை சந்திரன் குருவோட இணைவு கிடைக்கும் போது கூடுதலான சுபத்துவம். சனியின் சுபத்துவ பார்வை கெடுதல்களை செய்யாதே தவிர நன்மைகளை தருவதில்லை என்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆயினும் ரிஷப லக்னமாக இருந்தால், லக்னத்திலே இருந்தால் அவருடைய பார்வை நல்ல ஆதிபத்திய அமைப்புகளை தரும்.
இந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்களை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாபத்துவ பார்வை சுபத்துவ பார்வை, பாவர்களின் பார்வை சுபத்துவ பார்வைன்றதை நீங்கள் பலனெடுக்க முடியும். சரி, ஆக இங்கே தன்னுடைய ஸ்திர வீட்டிற்கு கும்ப வீட்டிற்கு பத்தாம் நான்காம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி பார்ப்பது கெடுதல்கள் இல்லாத ஒரு பார்வைன்னு தான் சொல்லணும். ஒரு சனியின் குணங்கள் இல்லாத ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த பார்வை ஓரளவுக்கு கெடுதல்களை செய்யாது, அதற்காக நல்லது கொட்டி கொடுப்பார் என்று சொல்லிவிட மாட்டேன். சனி கெடுக்காமல் இருந்தாலே போரும், நல்லவைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. சனி ஒன்றும் பெரிய அதில் கொடுத்து விட வேண்டாம், ஆனால் கெடுக்காமல் இருந்தாலே போதும். ஆக முதல்ல மேஷ லக்னத்திற்கு ஆரம்பிக்கலாம். மேஷத்திற்கு அங்கே அவர் பதினொன்றாம் அதிபதியாகி தன்னுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து பார்ப்பார். அதாவது இரண்டாம் வீட்டில் சனி இருக்கக்கூடாது, ஆனால் அங்கே சனி சுபத்துவமாக இருக்கிறார். சாதாரணமாக ஒரு மீன லக்னத்திற்கு மேஷத்தில் நீச்சமாகி இரண்டாம் இடத்தில் இருப்பதும் வேறு விதமான, செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் அவருக்கு ஆகாத கடக சிம்ம வீடுகளில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதும் இங்கே மேஷத்திற்கு சனி இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதும் வித்தியாசம். மேஷத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி சுபத்துவமாக இருப்பார், பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். சனி திசையில் பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் பாதகஸ்தானத்தை பார்த்து கெடுக்கிறது என்கின்ற அமைப்பில் மேஷ லக்னத்திற்கு இரண்டில் சனி சுபத்துவமாக அமர்ந்து தன்னுடைய பதினொன்றாம் வீடான பாதக வீட்டை பார்த்து கெடுப்பார். ஆகவே பாதகங்கள் இருக்காது, இதுதான் முழுமையான ப்ரெடிக்ஷன். அதற்கப்புறம் அங்கே வந்து அவர் சார அமைப்புகள் என்ன அமைப்புகள் இருக்கிறார், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, இங்கே சார அமைப்புல மூன்று கிரகங்களும் மேஷ லக்னத்திற்கு கிருத்திகை ரிஷபம், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் மூணுமே நல்ல சார அமைப்புகளில் தான் இருக்கும். ஆகவே சனி இங்கே மிகப்பெரிய கெடுதல்களை, சுபத்துவமான சனி கெடுக்கிறது இல்லை. ஒரு சிம்ம வீடு கடகத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார், கடுமையான கெடுபலன்கள் சனி திசையில் நடக்கும். இந்த இரண்டு எந்தெந்த இடங்களுக்கு அந்தந்த பார்வை அமைப்புகளை உட்காரும் போது அதை சொல்கிறேன்ல, அதை பொருத்தி பார்த்துக்கங்க. கடக லக்னம் இரண்டில் சிம்மத்தில் சனி, சனி திசை வந்தவனே கெடுப்பார். ஏன்னா அவர் இங்கே நேரம் எட்டு அந்த மாதிரியான இடங்களை பார்ப்பார், எட்டு பதினொன்றாம் இடங்களை பார்ப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளை விட இங்கே இரண்டில் சுபத்துவமாக இருக்கிறார், சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற சனி சாந்தப்பட்ட சனி. ஆகவே மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் பதினொன்றாம் வீட்டை பார்க்கின்ற சனியால் மிகப்பெரிய கெடுதல்கள் இருக்காது, மாறாக சில நன்மைகள் இருக்கும். அடுத்து ரிஷப லக்னம், லக்னத்திலிருந்து பத்தாம் வீட்டை தன் வீட்டை தானே பார்ப்பார். இதில் ஒரு நல்ல நிலைமை என்ன, லக்னத்தில் சனி சுபத்துவமாக இருக்கிறனாலே ஆள் கொஞ்சம் ஹானஸ்டாக இருப்பார், கோடு போட்டு வாழ்வார், யார்கிட்டையும் வந்து பைண்டாக மாட்டார், பிடிவாதக்காரனாக இருப்பார். ஓரளவுக்கு சுபத்துவ சனி வந்து கடுமையான அந்த குள்ள நரித்தனம் கெடுகுணங்கள் அப்படி இப்படின்றதெல்லாம் கொடுக்க மாட்டார். சனியின் இயல்பை எப்படின்றத புரிஞ்சுக்கணும், சுபத்துவ பாபத்துவ தன்மையை வச்சு தான். அப்போ சுக்கரனுடைய வீட்டில் லக்னத்தில் அவர் ராஜயோகாதிபதி வர ஒன்பது பத்து கூடியவர், லக்னத்தில் இருப்பது நல்ல அமைப்பு, திக்பலம் இழந்திருக்கிறார், ஆனால் நட்பு வீட்டில் இருக்கிறார். கூடுதலாக குரு சுக்கர தனிப்புதன் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருக்கும்போது ரிஷப லக்னத்திற்கு லக்னத்தோடு சனி தொடர்பு கொள்வது நல்லது, சுபத்துவமாகி தொடர்பு கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே ஒன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற சனியால் பெரிய கெடுபலன்கள் இருக்காது, நன்மைகள் விளையும். அடுத்து இது மிதுன லக்னத்திற்கு பனிரெண்டில் மறைந்து, பாவகிரகம் பன்னெண்டில் மறையிறது நல்லது, நட்பு வீட்டில் மறையிறது நல்லது, பாவத்துவமாகி பன்னிரெண்டில் மறையக்கூடாது. இங்கே பனிரெண்டில் அவர் மறைகிறார், பனிரெண்டில் மறைந்து தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார். பனிரெண்டில் மறைந்து பார்க்கிறதுனால இந்த பாவகத்துக்கு அந்த ஆதிபத்திய விசேஷம் கிடைக்கும், காரக நன்மைகள் இதாகும். அப்போ இந்த அமைப்பின்படி ஒன்பதாம் இடத்தை அவர் பார்த்து கெடுக்கிறார் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்திற்கு அவர் அதிபதியாகி பன்னிரெண்டில் மறைந்து பாக்கிய வீட்டை பார்க்கிறார். ஆக என்னதான் ஒன்பதாம் இடத்திற்குன்னு வந்துட்டாலே அந்த பாவகம் கெடும். ஆகவே இது ஒரு நல்ல நிலை அல்ல. ஆனால் என்ன, சனி வந்து மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் ரிஷப வீட்டில் இருக்கிறதுனால. அடுத்து கடகம், கடகத்திற்கு பதினொன்றில் இருந்து தன்னுடைய எட்டாம் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய வீடாக இருந்தால் கூட எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடாது, ஆயுள் குறைவு. அதே நேரத்தில் சனி பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் பாவகத்தில் ரிஷப வீட்டில் இருக்கிறது நல்லது. பதினொன்றாம் பாவக அமைப்பின்படி அங்கே நான் மறுபடியும் சொல்கிறது போல இங்கே கடக லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் தனாதிபதி லக்னாதிபதி ராஜயோகாதிபதி மூன்று பேருடைய சாரத்தில் இருப்பார். இந்த மூன்று பேருடைய சாரத்தில் தான் அவர் சுற்றி சுழன்று உள்ளே வரணும். ஆக சார அடிப்படையில் நான் நன்மைகளை செய்வார். ஆகவே பதினொன்றாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கின்ற சனி தன்னுடைய எட்டாம் வீட்டை பார்த்து
ஆயுள் போன்றவைகளை கெடுத்து, அதே நேரத்தில் கடன் நோய் போன்றவைகளையும் கெடுத்து கொஞ்சம் நல்ல பலன்களை நிச்சயமாக கடக லக்னத்திற்கு செய்வார். சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய பத்தாம் இடத்தை, தன்னுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பார். பத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை நல்ல நிலைமை இல்லை. பத்தாம் வீட்டா இந்த தொழில் அமைப்புகள், ஆனாலும் அங்கே சார அமைப்புகள் நல்லாக இருக்கும். அதனால தான் அந்த 3, 6, 10, 11 உபசய ஸ்தானங்கள்ல நட்பு வலுவோடு இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணமே இந்த சார அடிப்படையில நல்லா இருக்குன்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஆக சிம்ம லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாயின் இதுல இருந்தாலும் பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்ல அமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில, ஏழாம் பார்வை கெட்ட பார்வை. தன் வீட்டை தானே பார்த்தால் கூட அந்த வீட்டுல ஒரு நல்ல மனைவியை கொடுத்து நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுப்பார். ஸ்ட்ராங்கான சவுண்டான மனைவி, பணம் வசதி வசதியோடு இருக்கக்கூடிய சுபத்துவமாகி, ஏழாம் அதிபதி கிரகம் சுபத்துவமாகி, அதே நேரத்தில் சனியாகி ஏழாம் வீட்டை பார்க்கறது நல்ல ஸ்ட்ராங்கான மனைவி. வீட்டோட மாப்பிள்ளைலாம் எப்படி அப்படின்லாம் சில பேர் கேட்டாங்க. வீட்டோட மாப்பிள்ளை அமைப்பு இந்த அமைப்பு தான். சனி சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சுபத்துவமாகி இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பது. மாமனார் மாமியார் வீட்டு வழியில் சவுண்டு, கொண்டாட்டிக்கிட்ட மரியாதை கிடையாது. ஆனால் கொண்டாட்டி நல்ல ஸ்ட்ராங்கான மனைவி, மனைவியால் வந்து பிழைப்பு அமைப்புகள், வெளியில் வந்து ஒரு மாதிரியான இழப்பமான தோற்றம், இதெல்லாம் வந்து இந்த வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கின்ற அமைப்புகளில் இதுவும் ஒன்று. பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது, சுபத்துவமாகி பார்ப்பது. அதற்கடுத்து கன்னி 9ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டை தன் வீட்டை தானே பார்த்து கெடுக்கிறது நல்லது, ஆனால் 9ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லதல்ல. ஒரு இயற்கை சுபகிரகம் 9ஆம் வீட்டில் இருக்க வேண்டும், இயற்கை பாவகிரகம் 9ஆம் வீட்டில் இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிற அமைப்பில் 6ஆம் பாவகம் கெடும், 9ஆம் பாவகம் கூடவே கெடும், சுபத்துவமாகி கெடும். அங்கே வந்து தகப்பனை வந்து கெடுப்பார். 9இல் சனி நல்லது அல்ல, சுபத்துவமாகவே இருந்தால் கூட. ஆக அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஆனால் 6ஆம் வீட்டை 6ஆம் பார்வையால் பார்ப்பது ஒரு வகையில் கெடுக்கின்ற ஒரு அமைப்பு தான். நல்ல வேலையை கொடுத்து கடன் நோயை கெடுப்பார், நல்ல வேலையை எடுத்துட்டு கடன் நோய் இல்லாமல் பண்ணுவார். இந்த மாதிரி ரெண்டு வேலைகள், வேலையா கடனா நோயா என்பதை அடுத்த துணை அமைப்புகளோடு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அதையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரி, அதற்கடுத்து துலாம். துலாம் ராசிக்கு 8இல் சனி அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீட்டை கெடுப்பார். 8இல் சனி இருக்கிறது மிகப்பெரிய நல்லது, ஆயுளுக்கும் நல்லது, மற்ற விஷயங்களுக்கும் நல்லது. ஜாதகரை வந்து கொஞ்சம் தூர இடங்களில் பிழைக்க வைப்பார், நிரந்தரமாக பிழைக்க வைக்க மாட்டார். தன்னுடைய திசையில வெளியிடங்களுக்கு அமைக்க வச்சு, ஆனால் நிரந்தரமாக அங்கே இல்லாமல் மறுபடியும் மதர்லேண்டுக்கு திரும்பி வர வைக்க வைப்பார். 8 12 இடங்கள் அமைப்பு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஆகவே 8ஆம் இடத்தில் சனி இங்கே சுபத்துவமாக இருக்கிறது ஒரு நிலையில் நல்லது. 5ஆம் வீட்டை பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை கெடுக்கும். தன்னுடைய தானே வீடாக இருந்தாலும் அவர் 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. 5ஐ சனி பார்க்கிறார், 8இல் மறைந்து பார்க்கிறார். 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து பார்க்கிறார். 5ஆம் வீட்டையே பார்க்கிறது புத்திர பாக்கியம், ஆண்வாரிசு தடை. சரியா, குரு வலிமையாக இருந்து இருந்தால் தான் புத்திர பாக்கியம். சரி, அடுத்து விருச்சிக லக்னம். 7ல சனி திக்பலம், சுபத்துவம் திக்பலம் என்ன இருந்தாலும் 7ல சனி இருந்து லக்னத்தை பார்க்கக்கூடாது. லக்னம் கெட்டுப்போச்சு. தான் பிடிவாதக்காரன், அதிர்ஷ்டம் இல்லாதவன், உழைப்பதற்கென்றே பிறந்தவன். அந்த லக்னத்தையும் பார்த்தாரு, 4ஆம் இடத்தையும் பார்த்தார், அம்மாவையும் கெடுப்பார். 7ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்கின்ற கிரகம் நல்லது அல்ல. சனி வந்து சிம்மதம், இதே விருச்சிக லக்னத்தையே பார்க்கக்கூடாது. சனி 7ஆம் இடத்துலேருந்து எங்கேயுமே வந்து திக்பலமாகி அவர் அந்த லக்ன வீட்டை பார்ப்பதும் என் 4ஆம் வீட்டை பார்ப்பதும் நல்லதல்ல. இது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஆயினும் கெடுக்காது, ஏன்னா அவருடைய ரிஷப வீடு யோக வீடு, நல்ல வீடு, சாந்தம் அடைந்திருக்கின்ற வீடு. ஒரு ரவுடி பையன் சாப்பிட்டு கூப்பிட்டு பரவாயில்ல, குட் மூடில் இருக்கிறார் சார், எப்படிங்க இருக்கிறாரு, அடிக்கிற மூடில் இருக்கிறாரா இதில் இருக்கிறார் கேட்குறோம்லையே, அது மாதிரி கொஞ்சம் நல்ல மூடில் தான், பரவாயில்லக்கார காலையிலேருந்து கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கிறார் அப்படின்ற வீடு அது. சரியா, அடுத்து தனுசு லக்னம். 6இல் மறைந்து சனிக்கு அது வந்து ஒரு நல்ல வீடு, 6ஆம் இடம், 3, 6, 11 வரைக்கும் பாருங்க அப்படியே. அப்போ அந்த 6ஆம் வீடுன்ற போது சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் தனுசு லக்னத்திற்கு யோக தசைகளாக, யோக சாரங்களாக வந்துவிடும். பாக்கியாதிபதியின் சாரத்தில் இருப்பார், சந்திரனுடைய சாரத்தில் இருப்பார், பஞ்சமாதிபதியின் சாரத்தில் இருப்பார். 5, 9 கூடியவர்களுடைய சாரத்தில், தனுசு லக்னத்திற்கு யோகர்களின் சாரத்தில், சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனின் இருப்பை பொறுத்து 3ஆம் வீட்டை கெடுத்து 6ஆம் வீட்டின் நற்பலன்களை செய்வார். 6ஆம் வீட்டையும் கிடப்பார், 3ஆம் வீட்டையும் கிடப்பார். 3ஆம் வீடு தைரியம் வீரியம் இசை புகழ் எழுத்து இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். ஆள் வந்து கஞ்சனா இருப்பார், வட்டி கட்டுன கஞ்சன். ஆள் வந்து வட்டி கட்டுன கஞ்சனா இருப்பார். காசாவது பேராவது இதாவது, எனக்கு தேவை துட்டு, பேரு புகழ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஆளா இருந்து நோயினுடையற்ற கடனற்ற நல்ல வாழ்க்கையை சனி திசையில தருவார். 6ஆம் இடத்தில் சனி நல்ல சாரத்தில் இருப்பது நல்ல யோக அமைப்புகளை தரும். அடுத்து மகரம். மகரத்திற்கு அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பார், நல்லதல்ல. 5ஆம் வீட்டில்
ஐந்தாம் வீட்டுல பாவகிரகம் திரிகோணத்துல போய் உட்கார்ந்து தன்னுடைய இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறது. தன் வீட்டாக இருந்தாலும் பார்க்கூடாண்டமே. தனபாவகம் கெடும், நல்லது அல்ல. கும்ப லக்னம் தன்னுடைய வீட்டிற்கு நான்காம் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய லக்னத்தை பார்ப்பார். ஒரு வகையில் நல்லது, தாயை கெடுத்து லக்னம் ஆதிபத்திய வலு பெற்று காரக அமைப்பின்படி தீமைகளை செய்யும். சனியின் குணங்கள் இருக்கும். ஆனால் மகரத்து மற்ற மகரத்துக்கு நாலாம் இடத்துல பாபத்துவமை நீச்சமையை பார்த்தார்ல, அந்த அமைப்பு இங்கே இருக்காது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மகரத்திற்கு பத்தாம் நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் பார்வையாக பாபத்துவம் பெற்ற சனி பார்ப்பதற்கும் இங்கே சுபத்துவம் பெற்ற சனி பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாலாம் இடத்துல சனி வந்து பாபகிரகம் நான்காம் இடத்துல இருந்து பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான், சரியா? அடுத்து நிறைவாக மீனம். மீனத்திற்கு மூன்றாம் இடத்திலிருந்து வழக்கம் போல இங்கே மூன்று ஆறு பத்து பதினொன்னாலே சாரா அமைப்போல் நல்லா வந்துடும். மூன்றாம் இடத்திலிருந்து தன்னுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பது நல்ல அமைப்பு. பன்னிரெண்டாம் வீட்டின் பலன்கள் கெடும், வெளிநாடு கெடும், வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதே நேரத்தில் விரயமும் கெடும். பன்னிரெண்டாம் வீட்டை சனி கெடுக்கிறார். மூன்றாம் வீட்டிலிருந்து உபசய ஸ்தானத்தில் நல்ல சார அமைப்புகள் இருந்து கெடுக்கிறார். சூரியன் சந்திரன், சந்திரனுடைய சாரம் இங்கே ஐந்தாம் அதிபதி சாரம், ராஜயோக அதிபதியாகிய செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரம். ஆக இங்கே இந்த அமைப்பில் கிருத்திகையிலே இல்லாமல் ரோகிணி மிருகசீரிஷத்தில் சனி இருந்து மூன்றாம் இடத்திலிருந்து கூடுதலாக சுக்கர தொடர்பு குரு தொடர்பு வரும்போது மீன லக்னக்காரனுக்கு சனி தசை நன்றாகத்தான் இருக்கும். ஆக இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று அமைப்புகள் இதில் வருதுன்றதை புரிஞ்சுக்கங்க. மூன்றாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கெடுப்பது நல்ல அமைப்புகள் தான். ஆக இங்கே இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்வை அமைப்புகளுக்கு இல்லை, வேறு சப்ஜெக்டில் அடுத்து பேசுகிறேன். இப்போ நாளைக்கு போட போகிற வீடியோவில் இந்த விட்டு போன கடகத்திலிருந்து ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கின்ற சனி விட்டு போச்சு, ரெண்டு தடவை சிம்மத்திலிருந்து போட்டுட்டோம்னு சொல்லிட்டாரு. நாளை கடக வீட்டிலிருந்து தன்னுடைய மகர வீட்டை பார்க்கின்ற ஏழாம் பார்வை சனியை பற்றிய ஒரு வீடியோவோட இதை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.